ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கறது தமிழ்நாடு அரசில் ஒரு புதிய சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அரசு நிரந்தரமான பணியிடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10th+2 எனி டிகிரி முடித்தவங்க இதற்கு அப்ளை பண்ணலாம். இதற்கான சம்பளம் வந்து 19,000 ரூபாயிலேருந்து 2,00,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு எந்த விதமான எக்ஸாமினேஷனும் கிடையாது, எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. தமிழகம் முழுவதும் ஆண்கள் பெண்கள் அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் வழியாக தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன், யாரெல்லாம் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கனா டீட்டெயில் வந்து பார்க்க இருக்கிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐகான் உடனுக்குடன் போயிட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ இது அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற ஆர்கனைசேஷனில் வேகன்சி அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மத்திய அரசின் வேலை வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேகன்சி அவைலபிள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு வேகன்சிஸ் வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் மரைன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாகவே இன்டர்வியூ, டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு வேகன்சி அவைலபிள் இருக்கு, அதுவுமே அண்டர் செவ்ஷன் ரிசர்வேஷன் சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க வேகன்சி பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த போஸ்ட் சயின்டிஸ்ட் எஃப் எலக்ட்ரிக்கலுக்கான வேகன்சி, ஒரு வேகன்சி அன்ரிசர்வ்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஏஜ் மிட் 50 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும், வித் 60% வந்து ஸ்கோர் பண்ணிருக்கணும் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கிளாஸில். எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீடெயிலும் கொடுத்துருக்காங்க. ஜாப் ரெக்ரூட்மெண்ட் பற்றின டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 1,31,000 வந்து 2,16,000 வரைக்கும் சேலரி அவைலபிள் இருக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் டேரெக்டாகவே இன்டர்வியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டிருக்க இவங்க அப்ளிகேஷன் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் டீடெயில்ஸ், பர்த் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீடெயில்ஸ் எல்லாமே சேர்த்து இங்கே ஃபர்ஸ்ட் மேலே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாகவே நம்ம அவங்களோட அஃபிஷியல் சைட் வழியாக நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக போஸ்ட் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் சிக்கானது, சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்க்கு ஏஜ் மிட் 40 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சி அவைலபிள் இருக்கு, அஞ்சாவது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், பிளஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 3 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதற்கான பே ஸ்கேல் 67,000 2,08,000 வரைக்கும் சேலரி அவைலபிள் இருக்கு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் இன்டர்வியூ அப்படி இல்லைன்னா டெஸ்ட் வந்து நடக்க இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து மெக்கானிக்கல் மரைன் இன்ஜினியரிங்கான வேகன்சி, ஒரு வேகன்சி அவைலபிள் இருக்கு. ரிசர்வேஷன் எஸ்சிக்கான வேகன்சிஸ் வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஆர் மரைன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், பிளஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து இதுக்கு வந்து எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீடெயிலும் கொடுக்கல, ஃப்ரெஷராக இருந்தாலும் இதற்கு ட்ரை பண்ணலாம். இதற்கான பே ஸ்கேல் 56,000 1,77,000 வரைக்கும் சேலரி கொடுத்துருக்காங்க. இதுக்குமே இன்டர்வியூ அப்படி இல்லைனா எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் போஸ்ட் நம்பர் 4 சிவிலுக்கான வேகன்சி, ஒரு வேகன்சி அவைலபிள் இருக்கு. அண்டர் ரிசர்வேஷனுக்கானது 35 வந்து ஏஜ் மிட் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான பே ஸ்கேல் சேம் தான் வந்து 56,000 1,77,000 வரைக்கும் சேலரி கொடுத்துருக்காங்க. இதற்கு இன்டர்வியூ அப்படி இல்லைனா டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது எலக்ட்ரிஷியன் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்குமே சேம் தான் சொல்லியிருக்காங்க, சேம் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சி எஸ்டிக்கான வேகன்சி அவைலபிள் இருக்கும், 30 ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th வந்து முடிச்சிருக்கணும், 10+ ஐடிஐ முடிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 வந்து ரிலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான பே ஸ்கில் 19,000 63,000 வரைக்கும் சேலரி வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்கிரீனிங் ஃபார் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீடெயில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்க எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீடெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா டீடெயில் வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப் ஆன்லைன் வழியாக அப்ளை பண்ணிட்டு பிளஸ் வந்து நீங்கள் ஆஃப்லைன் வழியாகவும் இந்த அட்ரஸ்க்கு நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியஸாகவும் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கேட்டிருக்க ஜி வரைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த எல்லா சர்டிஃபிகேட் பீஸும் வந்து சேர்ந்து நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா சர்டிஃபிகேட்டோட காப்பீஸ் வந்து சென்ட் பண்ணணும், ஜெராக்ஸ் காப்பீஸாக சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கான லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான கடைசி தேதி செப்டம்பர் 7 வரைக்கும் வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் காப்பீஸ் வந்து சென்ட் பண்ண வேண்டிய கடைசி தேதி 21-9 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் வழியாக அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டும் ஆஃப்லைன் வழியாக அப்ளை பண்ணோம், இரண்டு வழியாகவும் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு விதமான டைம் டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ள வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கால் லெட்டர் வரும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, குவாலிஃபைடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்டடாகவும் குவாலிஃபைடாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.